ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്യ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താഹം സദാഹൃദി യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ ഇതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃം. ഗോദാസ്തുതിയിലെ 24-ാമത് ശ്ലോകം. ആർദ്രാപരാദിനിജനേപ്യഭിരക്ഷണാർത്ഥം രംഗേശ്വരസ്യ രമയാ വിനിവേദ്യമാനേ പാർശ്വേ പരത്ര ഭവതി യദി തത്ര നാസീത് പ്രായേണ ദേവി വദനം പരിവർത്തിതം സ്യാത്. ആർദ്രാപരാദിനിജനേപ്യഭിരക്ഷണാർത്ഥം രംഗേശ്വരസ്യ രമയാ വിനിവേദ്യമാനേ പാർശ്വേ പരത്ര ഭവതി യദി തത്ര നാസീത് പ്രായേണ ദേവി വദനം പരിവർത്തിതം സ്യാത്. സ്വാമി ദേശികൻ എന്റെ ശ്ലോകത്തിനാല് രംഗനാഥനുടിയ ഇടതു പക്കത്തില് എഴുന്നള്ളിയിരിക്കൂടിയ கோதையை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அப்படி அவள் இடது பக்கத்திலே எழுந்தருளியா இருக்காவிட்டால் சரணமடைந்தவர்களை காப்பாற்றுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஹே தேவி, கோதாதேவியே, ஆர்த்ரா பராதினி ஜனே அபிரக்ஷணார்த்தம், பகவானுடைய விஷயத்தில் அநேக குற்றங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அபராதமே பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய கையினாலே தடவி கொடுத்தாலும் கூட அதனாலையும் உஜ்ஜீவிக்க முடியாத அளவில் அபகாரங்கள் செய்த ஜனே பக்தர்களுடைய கூட்டங்களை சம்சார தாபத்ரயத்திலிருந்தே காப்பாற்றுவதற்காக ரமையா மகாலட்சுமியினாலே ரங்கேஸ்வரஸ்ய திருவரங்கநாதனுக்கு வினிவேத்தியமானே சரணடைந்தவர்களை யாதொரு குறையுமின்றி அவர்களை காத்தருள்வதற்காக அந்த பெருமானுக்கு பரத்திர பார்ஷ மற்றொரு புறத்திலே இடதுபுறத்திலே பவதி எதி நசியாத், ஒருவேளை நீ எழுந்தருளாவிட்டால் இல்லாது இருந்து விட்டால் அந்த ரங்கநாதனுக்கு திருமுகமானது பக்தர்களிடத்திலே இல்லாமலே போய்விடும். ஆகையினாலே நீ கட்டாட்சிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்பதை சுவாமி தேசிகன் இங்கு காட்டுறார். போன ஸ்லோகத்தில் பார்த்தால் மான்யா மனு பிரவருத்தையோப்பி மகீக்ஷிதஸ்தேன்னு சொல்லிட்டு மது மனு முதலியவர்கள் சக்தர்கள், பக்தியோக நிஷ்டர்கள், வேத நியமங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டித்து சமதமாதி குணபூர்ணராக இருந்து கொண்டு உபாசனத்தை அனுஷ்டித்தவர்கள்னு சொன்னார். இதை நம்மளும் பார்த்தோம், காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகத்தோடு பார்த்தோம். வைவஸ்வதோ மனோர்நாம மானனியோ மனிஷினாம் ஆசியின் மகீக்ஷிதா மாத்யா பிரணவச்சந்தசாம் இவ அப்படின்னு ரொம்ப அழகாக காளிதாசன் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. அப்படிப்பட்ட மானனியர்களாக இருக்கக்கூடிய பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை ஆனால் அந்த மனுக்களுக்கு இந்த சேர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரங்கநாதனோட கோதாபிராட்டியினுடைய ஒரு சேர்த்தி மிகவும் அற்புதமான சேர்த்தி அப்படின்னு அவளுக்கே உபாசியமாக இருக்கக்கூடிய சேர்த்தி எதுனா இந்த சேர்த்தி. அப்போ அசக்தர்களான ஜனங்கள் எப்படி இதை அடைய முடியும்? பெரிய பிராட்டியார் நமக்காக பரிந்து பேசுறாள் ரங்கநாதனிடத்துல. பெரிய பிராட்டியார் நமக்காக பரிந்து பேசினால் ரங்கநாதன் ஏற்றுக்கொள்ற நிலைமையில இல்லை. அந்த அளவுக்கு அபராதம் பண்ணியிருக்கோம் நாமோ. அப்படி அபராதம் பண்ணவர்களை
காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினால் பெரிய பிராட்டியார் ரங்கநாதனிடத்திலே நாம் பண்ண தவறுகளை க்ஷமித்து கொண்டு நம்மை ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு துறையோட, நம்மளை காப்பாற்றியே ஆக வேண்டும்ன்ற ஒரு துறையோட ரங்கநாதனிடத்திலே பரிந்து பேசுகிறாள்னு வச்சுக்கலாம். அப்படி பேசுவதை அவன் காது கொடுக்கத்து கேட்காதவாறு மற்றொரு புறத்திலே திரும்பி கொண்டால் என்ன செய்வது? அப்போ அந்த பேர்பட்ட பெரிய பிராட்டியை சரணம் புகுந்தும் அன்னைக்கு பண்ண புது குற்றங்களை கூட கவனிக்காமல் பெருமாளுக்கு நம்மிடத்திலே சிபாரிசு செய்கிறாள், நம்மை பற்றி சிபாரிசு செய்கிறதாக வைத்து கொண்டாலும் கூட இல்லையா, பட்டர் ரொம்ப அழகாக சாதிச்சார். மாதர் மைத்திலின்னு ஆரம்பிச்சு ஆர்திராபராதா ஸ்தொயான்னு சொன்னார் இல்லையா, ரக்ஷந்தியா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதாக, ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதாகலாம் பட்டர் ரொம்ப அழகாக வர்ணித்தார். அப்படிப்பட்ட தேவிமாரோட ஒன்றாக கலந்தவர் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன். அப்பேற்பட்ட ஒரு சேர்த்தியானது மனுவுக்கு உபாசியம், மனு முதலானவர்களுக்கு உபாசியமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னோம். ஒருவனோட ஒருத்தி ஒன்று கூடி ஒத்திருக்கலாம், பாரியாத்வயம் எப்படி சர்வகாலத்திலையும் ஒன்று கூடி இருக்க முடியும்? ஒன்று இருந்தால் அவளோட இருக்கணும், இல்லை இருந்தால் இவளோட இருக்கணும், ரெண்டும் இல்லாமல் ரெண்டு பேரையோடையும் இருக்க முடியுமா? பார்ஸ்வே பரத்ர பவதி எதித்தத்ர நாசித்னர் சுவாமி தேசிகன் சொல்கிறாரு, அது எப்படி முடியும்னு ஒரு லோக திருஷ்டாந்தம் காண்பிச்சார். பாகவதத்தில் சுகர் சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே வியாக்கியான கர்த்தாக்கள் எடுத்திருக்கா ரொம்ப அழகாக. அநேக சபத்னிகள் வெவ்வேறு திக்குகளில் கிரகபதியை இழுத்து இம்சிப்பதை போல, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பத்னி, அந்த பக்கம் பார்த்தால் ஒரு பத்னி, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு பத்னி, எல்லாரும் என்ன பாருங்கோ என்ன பாருங்கோன்னு ஹிம்சிக்கிறா போட்டு. பெருமாளுக்கு ரெண்டு பத்னிகள் இந்த இடத்துல, ரெண்டு பத்னிகள் விஷயத்திலையும் பெருமாள் பிரியமா இருக்கார் இல்லைன்னு சொல்லலையே, பெருமாள் ரெண்டு பத்னிகள் விஷயத்திலையும் பிரியமா இருக்கார். பத்னிகளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் கலக்கம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த பத்னியினாலே இந்த கோதா பிராட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பத்னியினாலே பெரிய பிராட்டிக்கு ஒரு பக்க பலம் ஏற்படுறது. இவாளுடைய ரெண்டு பேருடைய பத்னி துவயம் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு, லோகத்தில் இருக்கக்கூடிய பத்னிகள் மாதிரி இல்லை. இவளால் அவளுக்கு ஒரு பலம். என்ன அழகான ஒரு வர்ணனை பாருங்க சுவாமி தேசிகனுடைய வர்ணனை, எப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்கு அப்படின்னு கேட்டால், பார்ஸ்வே பரத்ர பவதி எரிதத்ர நாசித் பிராயேன தேவி வதனம் பரிவர்த்தித்தம் சியாத் அப்படின்னு. அவளுக்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும், நீ மட்டும் பக்கத்தில் இல்லைன்னா அப்படின்றார். ஆர்திரா பராதினி அபிரக்ஷணார்த்தம், ஆர்திரா பராதினி அபி ஜனே அபிரக்ஷணார்த்தம், ஆழ்வார்கள் என்னென்னவோ சாதித்தாள், அந்த சாதித்த தேன் மொழிகள் அதெல்லாம் ரசிக்கிறது இல்லை. நம்முடைய மனசு மொத்தம் கல்மிஷங்கள், என்ன குற்றம் பண்றோம்னு இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட குற்றங்கள் பண்றோம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னார். அந்த மாதிரி எவ்வளவு தப்புகள் பண்ண முடியுமோ அவ்வளவு தப்புகள் பண்றோம். இப்படியெல்லாம் இருந்தால் கூட அசோகவனத்து ராட்சசிகளை நகசின் அபராத்தியத்தின்னு காப்பாத்தனா போல பிற பிராட்டியார் காப்பாத்துறதுக்கு தயாராகத்தான் இருக்கார். ஆனால் ஒரு நிவேதனமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணப்படுறது. விபீஷன் ஆழ்வார் பண்ணா போல நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் நானே, அது மாதிரி ஸ்ட்ராங்காக தான் சிபாரசு பண்ணப்படுறது. ஆனாலும் பெருமாளுக்கு ஏதோ எண்ணம் இல்லை, நம்மளை கட்டாட்சிக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை. பெரிய பிராட்டியார் முகத்தை பார்க்காமல் இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறாள், பெருமாள் திருப்பிக்கிறான். அப்படி திருப்பின்றால் அந்த சமயம்
சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமியேகம் சரணம் விரஜ அகம் தாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜான்னு சொன்னானே பெருமாள், அதை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? இன்னொரு பக்கம் திரும்பிண்டாலும் அங்கே ஒரு பத்னி உட்கார்ந்துட்டு இதை ஞாபகப்படுத்துகிறா. வதனம் மோக்ஷயிஷ்யாமி, உன் பரத்தை ஏற்போம். அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா, பரத்தை ஏற்போம். தொய் பிரவிற்த்தே மமக்கின் பிரயாசை, தொய்ய பிரவிற்த்தே மமக்கின் பிரயாசைன்னு நாச்சியார் இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. எரி தத்திர நசியாத், இவ மட்டும் எடுத்து சொல்லலை அப்படின்னால் நமக்கெல்லாம் சரணாகதி எங்கே இந்த கிடைச்சிருக்கும்? இப்படியேப்பட்ட மகாலட்சுமியுடைய கருணைக்கு குறைவில்லாமல் உன்னுடைய கருணையும் இருக்க, அவதான் கருணாமூர்த்தி நீனு பார்த்தால் அவளை காட்டிலும் வசத்தியா நீ கருணாமூர்த்தினியா இருக்கியேன்றார் சுவாமி தேசிகன். உன் முக ஜாட இருக்க, பெருமாள் உன் பக்கம் திரும்பிண்டாரானால் மகாலட்சுமி சொன்னதை கூட கேட்காம அவன் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் உன் முகத்தை பார்த்தான்னா அந்த அளவுக்கு உன் முக திரும்பி பார்க்காத அளவு இருக்கும். அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். பெரிய பிராட்டி ரட்சிக்கணும்னு சொன்னால் கூட பார்க்காத ஒருத்தன் உன்னை பார்த்தான்னா பூர்த்தியாக ரட்சக சுபாவமானது அவன் இடத்துல பூர்த்தியாக வந்துடும்னு சொல்கிற அந்த அளவுக்கு நாச்சியாருடைய ஒரு பெருமையானது இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுறது. அதுவும் பிராட்டிமாருடைய பரிந்துரையெல்லாம் ராமாயண ஸ்லோகத்திலேருந்து பெரியவாள் ரொம்ப அழகாக எடுத்திருக்கார். அந்த ஸ்லோகங்கள்லாம் பெரியவாள் காண்பிச்சு அதை காட்டிலும் ஏற்றம் கோதாதேவிக்கு அதிகம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் தாசன். நாளைக்கு பார்க்கலாம்.